கிரிக்கெட்டாக என்ன இன்ஜுரினால் விட்டேன், தோல்வி. அப்புறம் சினிமா 6 வருஷம் ட்ரை பண்ணேன், மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல, தோல்வி. மறுபடியும் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன். ஜாப் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பிடிக்கல, என்னென்னா நம்ம என்னென்னமோ பண்ணோம்னு நினச்சோம், எங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 21st day, நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, 21st day நான் ஜாப் ஜாயின் பண்ண டைம் வாய்ப்பு வருது வெண்ணிலா கபடி குழு. ஸோ அதுக்கு எவ்வளோ போராட்டம் அப்படின்னு சூரியனாக்கு நல்லாவே தெரியும். ஈஸியாக அந்த படத்துலேயும் நான் ஐ மீன் என்னை அக்செப்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு, திருப்பி 2 படம் தோல்வி. ஸோ திருப்பி உட்காந்து என்ன பண்ண போகிறேன், திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் நமக்கு தோல்வி வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சி உட்காரும்போது ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்போது நான் முயற்சி மட்டும் விடுவானா அப்படிங்கிறது எங்கள் அப்பா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார். அண்ட் அன்னைக்கு டிசைட் பண்ணது என்னன்னா, இனிமேல் ஸ்லோவாக பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு குள்ளநரி கூட்டம்ல ஆரம்பிச்சு, குள்ளநரி கூட்டம், நீர் பறவை, முண்டாசப்பட்டி, ஜீவா, இன்டர்நேட்டு நாளை, வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு, இப்போ கதாநாயகன். ஸோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருக்குது. என்னோடய படங்கள் பெருசாக போதா போலியாங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. நல்ல கண்டென்ட், நம்பிக்கை உள்ள கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத எப்போவுமே நான் நம்புவேன். ஒரு வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஸோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்கு பின்னாடி போயிருக்கு. அதுக்கு முக்கியமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடலில் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு, செல்லா, நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வேலை வந்துட்டா படத்தோட கோ டைரக்டர், சில்குவார்பட்டி சிங்கமோட டைரக்டர், அண்ட் இந்த படத்துலையும் ஸ்டோரியிலையும் இன்வால்வாக இருந்தார். ஸோ உட்காருங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து தொடர்ந்து 5 படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் கிடச்சி நான் ரிவ்யூஸ்லாம் நிறைய படிப்பேன். அண்டு முண்டாசுப்பட்டி, இன்டர்நேட்னாலே, ஜீவா, நீர்பறவை எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு 3 to 3.5 stars கொடுத்துட்டே இருந்தீங்க. திடீர்னு வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் ஒரு படம் பண்ணேன், எனக்கு ஒரு பயம், இதுக்கு எப்படா ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், டோட்டல் 28 ratingsோட ஆவரேஜ் வந்து 3.2 stars, விச் மீன்ஸ் ஐ மீன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ரேட்டிங்கே இல்லை இது. ஏன்னா யாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ரேட்டிங் கொடுங்க, ஏன்னா நான் ரிவ்யூஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். பட் அதுக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என் கரியரில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அண்ட் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. இன்றைக்கி நான் 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது, 3வது படம் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரியே இருக்குது. இந்த ட்ரீம்லேயே அப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து விஜய் சேதுபதி, ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அடுத்த செகண்டே ஒத்துக்கிட்டாரு. இட்ஸ் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து இல்லை தலைவா அப்படின்னாரு, இல்லை நீ ஒரு வாட்டி கேளுங்கன்னு உடனே கேட்டார். கேட்ட உடனே ஓகே எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்துல வந்து இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஹி அக்ரீட் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ். அப்புறம் சிம்பு சார் படத்தில் வந்து பிகினிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் அனிருத் சார் அவர்கிட்ட வந்து சாங் பாடணும் அப்படின்னு நான் கேட்டேன், அடுத்த செகண்ட் ஓகேனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பு இந்த படத்தில் ஒரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபில்ம், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபில்ம், ஃபேமிலி ஓரியன்ட் ஃபில்ம். எப்படி போன வாட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலிஸில் வந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வாங்க, உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். படம் பாருங்கள், சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.